हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय न्यू चैनल எடுக்கது வீடியோல பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்குதான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா நாம பார்க்க போறோம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நடப்பு ஆண்டுல அக்டோபர் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய இரண்டாவது சூரிய கிரகணமானது நடைபெற போகுது. இந்த நடைபெறக்கூடிய கிரகணமானது மகாளய அமாவாசையில புரட்டாசி மாதத்துல நடைபெறுது. இந்த நடைபெறக்கூடிய கிரகணத்தினால பயங்கரமான விளைவுகள் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரங்களை இந்த சூரிய கிரகணம் வச்சு செய்ய காத்திருக்கு. அந்த நான்கு ராசிக்காரங்க யாரு, அந்த நான்கு ராசிக்காரங்க வாழ்க்கையில என்ன நடக்கும், அந்த நான்கு ராசிக்காரங்க என்ன மாதிரி கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப இந்த வீடியோல வந்து அந்த ராசிகளுக்கு ஷேர் பண்ண போற வீடியோ. இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா அந்த நான்கு ராசியில உங்க ராசி இருந்ததுன்னா உங்க ராசிக்கு என்ன நடக்கும், நீங்க எப்படி கவனமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க முடியும். அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ராசி இருந்ததுன்னா உங்க ராசிக்கு எப்படி கவனமா இருக்கணுமோ அந்த மாதிரி கவனமா இருந்துக்குங்க. ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் வந்து மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுது. அதுவும் கிரகணங்கள் வந்து மிகவும் அசுபமாக கருதப்படுது. நம்பிக்கையின்படி சூரிய கிரகணத்தின் போது சூரியன் பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுது. இது ஒவ்வொரு ராசி அடையாளத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கும். ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் போது ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரங்க மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஆல்ரெடி குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஞ்ஞானத்தில் கிரகணம் ஒரு வாணி நிகழ்வாக கருதப்படுது. ஆனால் ஜோதிடம் மற்றும் மதத்தில் கிரகணம் ஒரு அசுப நிகழ்வாக கருதப்படுது. மத நம்பிக்கைகள் படி சூரிய கிரகணத்தின் போது சூரியனுடைய எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்க தொடங்குகிறது. ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணம் வரக்கூடிய அக்டோபர் 14ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற போகுது. 14ஆம் தேதி அன்னைக்கு அஸ்வினி அமாவாசை நாளில் கன்னி ராசியில் உள்ள சித்திர நட்சத்திரத்தில் இந்த ஒரு கிரகணம் நிகழப்போகுது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை என்றாலும் இதனுடைய மோசமான விளைவுகளை அனுபவிக்க வேண்டியது இந்த ராசிக்காரங்களுக்கு விதிக்கப்பட்ட விதியாக அமைந்திருக்கு. எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன விதி அமைந்திருக்கோ அதை ஷேர் பண்ணுற, அதை தெரிஞ்சு அந்த ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்குங்க. ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு ராசியிலே இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு தான் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற, நோட் படிக்குங்க. மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய கிரகணம் நடைபெறுவது பிரச்சனையாக உங்கள் வாழ்க்கையில் அமையப்போகுது. உங்கள் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரே நேரத்தில் அன்றைய நாள் மற்றும் பல பிரச்சனைகள் வரலாம். அதனால் அன்று ஒரு நாள் கவனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ அந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு நீங்கள் அன்று ஒரு நாள் பேலன்ஸோடு இருங்க. மேஷ ராசிக்காரங்க பண இழப்புகள் சந்திக்க நேரிடும். அதனால் பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலாம் அன்றைய ஒரு நாள் ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச அளவு பணம் கொடுக்கறதும் வேண்டாம் வாங்கிறதும் வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். உங்கள் உடல்நிலை கூட அன்றைய நாள் மோசமடையலாம். அதனால் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்கள் ராசியில் பிறந்தவங்க தொழில் ரீதியாக பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் ரீதியாக எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம். மீறி அதை எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை வந்து கொடுக்கும். வேலையில் கூட மன அழுத்தத்தை சந்திப்பீங்க. உங்கள் உழைப்புடைய பலனை நீங்கள் அறுவடை செய்ய முடியாது. அதனால் அதிக உழைப்பு போட வேண்டாம். நார்மலாக என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்க. ஆக மொத்தம் மேஷ ராசிக்காரங்களை இந்த சூரிய கிரகணம் ஒரு உழுக்கு உழுக்க போகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நான் சொன்னதுக்கேற்ப கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சு கொள்ளலாம். ஸோ மேஷ ராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை என்று சொல்லப்பட்டிருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த ஆண்டுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் சிம்ம ராசியில் பிறந்த உங்கள் அத்தனை பேருக்கும் சரியாக அமையாது என்று தாங்க இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய இந்த கிரகணத்தினால பல ஏற்றத்தாழ்வுகளை காண்பீங்க. இந்த நேரம்தான் உங்களுக்கு நல்லதல்லாத சில செய்திகளை நீங்கள் பெற மாதிரி உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த கிரகணத்துடைய தீய விளைவுகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கிறது அவசியம். உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுற மாதிரி எந்த ஒரு புது விஷயமும் செய்ய வேண்டாம். உங்கள் செலவுகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் பண்ணக்கூடிய அந்த
அந்த ஆடவர செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வகையான முதலீடும் பண்ண வேண்டாம், முதலீடு பண்ணாமல் விலகி இருங்க. நீங்கள் மதிப்புமிக்க ஒன்றை இழக்கக்கூட நேரிடலாம். அதனால் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது. ஸோ உங்கள் ராசிக்கு இந்த கிரகணம் மிகப்பெரிய விளைவுகளை கொடுக்க போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு கவனம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணத்தின் போது வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு பிரச்சனையை வந்து கொடுக்க போகுது. இந்த நேரம் தான் நீங்கள் கொஞ்சம் தனிமையாக உணர்கிற மாதிரி இருக்கோ, உங்களுடைய மன அழுத்தம் அதிகரிக்கலாம். அந்த தனிமையை உணராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டுருங்க. அப்படி பண்ணும் போது மன அழுத்தம் அதிகரிப்பது, தனிமையை உணராமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்கள் செயல்திறனை மோசமாக பாதிக்காமல் இருக்கிறதுக்கு டெய்லியும் எக்ஸசைஸ், யோகா போன்றவற்றை செய்யுங்க. போக்குவரத்தில் உங்கள் நம்பிக்கை குறையலாம். அதனால் போக்குவரத்தின் போது கவனமாக பயணிக்கிறது அவசியம். இந்த காலம் காதல் மற்றும் திருமண உறவுகள் நன்றாக இருக்காது. அதனால் அந்த உறவுகளை பேணி காக்கிறதுக்கு உங்கள் துணையோடு உறவுகளில் விரிசல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அதிக கவனம் செலுத்துங்க. இல்லை நிறைய விட்டு கொடுத்து பேசுங்க. ஆரோக்கிய ரீதியாக பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுக்கு அவசியம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குங்க. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை என்று பார்த்திங்கன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. துலா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை என்று ஷேர் பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்குங்க. துலா ராசிக்காரங்க உங்களுடைய சூரிய கிரகணத்தினுடைய தீய விளைவுகள் உங்கள் ராசிக்காரங்களை ஃபுல்லாகவே வந்து பாதிக்குங்க. நீங்கள் மனநல பிரச்சனைகளால் உங்கள் சுபாவம் எரிச்சல் அடையலாம். அந்த மனநல பிரச்சனையை சமாளிப்பதற்கு தெய்வத்தை நம்புங்க. இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்துடைய பெயரை சொல்லி தினமும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மணி நேரம், இல்லை அரை மணி நேரம், இல்லை ஒரு 10 நிமிஷம் தியானம் போன்றவாறு செய்யுங்க. ஒருவரோடு நீங்கள் வாக்குவாதம் ஏற்படுவதெல்லாம் குறைத்துக்கோங்க. எவரோடு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் அதை மேற்கொண்டு பேசுனீங்கன்னா அது அதிகமாகுமோ தவிர கம்மியாகாது. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றிலும் கோபப்படக்கூடாது, பொறுமையை இழக்காமல் இருக்கணும். சூரிய கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க உங்கள் பேச்சு மற்றும் ஆக்ரோசத்தை கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. உங்களுடைய தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கிறதையும் நீங்கள் குறைத்து கொள்ளணும், இல்லைனா அது மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும். வியாபாரத்தில் கூட நஷ்டம் வருவதற்கு சான்ஸ் இருக்குது. எனவே நீங்கள் வியாபாரத்தெல்லாம் பட்ஜெட்டை பின்பற்ற அறிவுறுத்தப்படுது. எந்த அளவுக்கு பட்ஜெட்டை பின்பற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது இந்த 4 ராசிக்காரங்களுக்கு தான் பயங்கரமான விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. இந்த 4 ராசிக்காரங்களை இந்த கிரகணம் வச்சு செய்கிற மாதிரி காத்திருக்கு. அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கிறது அவசியம். ஸோ இந்த கவனங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட சில நாட்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறது அக்டோபர் 14ஆம் தேதி. அக்டோபர் 14க்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேதியும் அக்டோபர் 14க்கு பின்னாடி இருக்கக்கூடிய 10 நாளும் கவனமாக இருக்கணும். ஸோ கவனமாக இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணி சூரியனுடைய அந்த கோபத்தை வந்து முதல்ல குறைக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி குறைச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகும். அதே போல் கிரகணம் தானே இது என்ன பண்ணும் அப்படின்ட்டு அசால்ட்டாக மட்டும் இருக்க வேண்டாம். ஸோ நான் சொன்ன இந்த பாதி விஷயம் உங்களோட லைஃப்பில் நடந்தாலும் உங்கள் லைஃப் மொத்தமாக வந்து காலியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இனி நடந்துக்கிறது தான் முக்கியம். அதாவது நடந்துக்கிறது முக்கியம்னா இந்த தகவல்களுக்கேற்ப நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது முக்கியம். ஸோ எது வேணும் எது வேணாம் அப்படிங்கிறத எல்லாமே டிசைட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த கவனமான விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் கவனமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இப்போ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்கவுங்க ராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க ராசி இருந்ததுன்னா அவங்க ராசிகளுக்கு ஏற்ப
எப்போ கவனமாக இருக்கக்கூடிய இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் கவனமாக இருக்கட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற அப்டேட்டான மற்ற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.